إِنَّ الْحَمْدَ لِلَّهِ نَحْمَدُهُ وَنَسْتَعِينُهُ ونستغفره وَنَعُوذُ بِاللَّهِ مِنْ شُرُورِ أَنفُسِنَا وَمِنْ سيئات أَعْمَالِنَا مَنْ يَهِدِهِ اللَّهُ فَلَا مُضِلَّ له وَمَنْ يُضُلِّلْهُ فَلَا هَادِيَ له وَأَشْهَدُ أَنْ لَا إِلَهَ إِلَّا اللَّهُ وحده لا شريك له وأشهد أن محمداً عبده ورسوله أرسله بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كري المشركون. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال تعالى ربي قد آتيتني من الملك وعلمتني من تأويل الأحاديث فاطر السماوات والأرض عند ولي في الدنيا والآخرة توفني مسلما وألحقني بالصالحين يلا بوهرم يلا ولا يهنا هنا هي ولا الله ورونك كبري تاعه أبنو ده يا سلامات السلام الله ده يا إيردي تودر نبيك محمد مصطفى صلى الله عليه وسلم அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கை நெறியை பின்பற்றி வாழ்ந்து வெற்றி பெற்ற ஜெயசிலர்களான உத்தம நபித்தோழர்கள் ஏனைய அல்லாவுடைய நல்லடியார்கள் இங்கே குழுமிருக்கின்ற நம் அனைவர் மீதும் என்றென்றும் உண்டாகட்டுமாக இந்த சிறப்பான நிகழ்ச்சியிலே பங்கு பெற்று மக்களுக்கெல்லாம் அரிய பல அறிவுரைகளை வழங்கிவிட்டு அமர்ந்திருக்கின்ற அறிஞர் பெருமக்களே இந்த நிகழ்ச்சியை சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த மாநாட்டினுடைய பொறுப்பாளர்களை ஆதரவாளர்களை இந்த சிறப்பான நிகழ்ச்சியிலே பங்கு பெற்று அல்லாஹுடைய மார்க்கத்தை அதனுடைய தூய்மையான வடிவிலை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற பேர ஆர்வத்தோடு திரளாக இங்கே குளிமிருக்கின்ற அன்புக்குரிய சகோதரர்களை தாய்மார்களை அஸ்லாம் வலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்து அல்லாஹனுடைய பெருங் கிருபையினால் இந்த பஹ்ரைன் நாட்டிலே அல்லாஹுடைய மார்க்கத்தை அல்லாஹும் அவனுடைய திருத்துவதலாலை செல்லும் அவர்களும் காண்பித்து தந்த அந்த நெறியின் அடிப்படையில் நாமும் தெரிந்து மக்களுக்கும் இந்த சத்திய மார்க்கத்தை உணர்த்த வேண்டுமென்ற உன்னதமான லட்சியத்தோடு இந்த சிறப்பான நிகழ்ச்சி இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது ஹக்கீகத்து தொழகை ஏகத்துவ கொள்கையினுடைய முக்கியத்துவத்தை நம் மக்களுக்கு புரிய வைக்க வேண்டுமென்ற நன்னோக்கோடு பல கோணங்களிலே பல தலைப்புகளிலே எனக்கு முன்னால் நான்கு மார்க்க அறிஞர்கள் நான்கு தலைப்புகளிலே உங்களுக்கு சிறப்பாக குரான் சுன்னாவனுடைய ஒளியிலே உங்களுக்கு உரையாற்றினார்கள் அன்புக்குரியவர்களை இந்த மாநாட்டுடைய இறுதி உரையாக ஏகத்துவ கொள்கையை தௌஹீதே ஒரு மூமினுடைய இறுதி மூச்சாக இருக்க வேண்டும் என்ற இந்த தலைப்பில் எனக்கு தரப்பட்டிருக்கிறது ஒரு உண்மையான ஒரு இறைவாசியினுடைய இறை விசுவாசியினுடைய துவக்கமும் இந்த ஏகத்துவம்தான் தௌஹீதான் அவனுடைய முடிவும் இந்த ஏகத்துவ தௌஹீதாகத்தான் இருக்க வேண்டும் இறுதி மூச்சு மட்டுமல்ல துவக்கமும் ஏகத்துவம்தான் இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையில் இந்த மார்க்கத்தை புரிந்து அதிலே அடியெடுத்து வைக்கின்ற பொழுது முதல் முதலாக அவன் மொழிந்து புரிந்து சொல்லுகின்ற கலிமாத்தான் களிமத்து தௌஹீத் அஷத் அல்லா இலாஹ இல்லவா வாஷது அன்ன முஹம்மதன் அப்துஹு அப்து சூலு என்ற இந்த கலிமாவை நாவினால் மொழிந்து உள்ளத்தால் நம்பி இந்த மார்க்கத்தில் பிரவேசித்தால்தான் அவன் இந்த மார்க்கத்தை இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டவனாக ஆக முடியும் அவன் இந்த உலகத்தில் வாழுகின்ற காலமெல்லாம் எந்த ஒரு வாக்கு மூலத்தை இந்த மார்க்கத்தையை அறிய முற்படுகின்ற பொழுது இந்த மார்க்கத்திலே பிரவேசிக்கின்ற பொழுது அவன் மொழிந்தானோ ஒரு ஒப்பந்தத்தை அல்லாஹோடு எடுத்துக்கொண்டானோ அதை சரியான முறையினை தெரிந்து புரிந்து வாழ்ந்து இந்த உலகத்தை பிரிங்கின்ற நேரத்திலே இதே ஏகத்துவ களிமாவை இறுதி மூச்சாக அவன் மொழிந்து உலகத்தை விட்டு பிரிகின்ற பொழுதுதான் அவன் உண்மையான வெற்றியாளனாக இந்த உலகத்தை விட்டு பிரிய முடியும் அதன் மூலம் நாளை மறுமையிலே அல்லாஹ் அவனுக்காக வேண்டி தயார் நிலையிலே வைத்திருக்கக்கூடிய அந்த மகத்தான சொர்க்கம் என்கின்ற பேரென்ப வாக்கியம் அவனுக்கு கிடைக்கும் இங்கே ஏகத்துவத்தினுடைய உயிர் நாடிதான் இந்த ஏகத்துவ கலிமா கலிமத்து தௌ கலிமத்து தயீபார் இந்த கலிமாவனுடைய அகப்பொருளை இந்த கலிமா தாங்கியிருக்கக்கூடிய தத்துவத்தை இன்றைக்கு நம்மில் பலரும் புரியாமல் இருக்கிறார்கள் மொழிவது மொழிவதென்பது வாயளவிலே சொல்வது மட்டுமல்ல கிளிப்பிள்ளை கூட அந்த கலிமாவை சொல்லிக் கொடுத்தால் அது சொல்லிவிடும் நம்மை விட திருத்தமாக சொல்லும் இங்கே நோக்கம் கலிமாவை வாயினால் சொல்வது மட்டுமல்ல சொல்வோடோடு நின்று விடாமல் அந்த கலிமா தன்னுடைய நம்பிக்கையிலே பிரதிபலிக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கையிலே அது பிரதிபலிக்க வேண்டும் அந்த கலிமாவை புரிவதில் தான் இன்றைக்கு நம் மக்கள் மத்தியிலே மிகப்பெரிய குழப்பங்களும் கொந்தளிப்புகளும் இருந்து கொண்டிருக்கிறது புரியாத மக்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த ஏகத்துவ கலிமாவின் அர்த்தத்தை பொருளை நபிகளார் செல்லலாலை செல்லம் அவர்கள் எந்த மக்களுக்கு இந்த கலிமாவை சொல்லும்படி கட்டளையிட்டார்களோ அந்த குரேஷிய மக்கள் இந்த கலிமா என்ன எதிர்பார்க்கிறது என்பதை அவர்கள் புரிந்திருந்தார்கள் நன்றாக விளங்க வேண்டும் இந்த கலிமா எந்த கலிமாவை சொல்லி நாம் இந்த மார்க்கத்தில் இணைந்திருக்கிறோமோ இதை கலிமாவை சொல்ல சொல்லித்தான் நபிகலா சல்லல்லா அலி செல்லம் அவர்கள் அந்த மக்களோடு போராடினார்கள் கூலு லாயிலாக இல்லல்லா துஃப்லி ஹூன் மக்களே நீங்கள் லாயிலாக இல்லல்லா என்ற கலிமாவை சொல்லுங்கள் நீங்கள் வெற்றி பெற்று விடுவீர்கள் என்பதுதான் நபிகலா சல்லல்லா அலை சல்லம் அவருடைய கோரிக்கை அந்த மக்களிடமிருந்து அவர்கள் எதிர்பார்த்தது இந்த கலிமாவை மட்டும்தான் இதைத்தான் சொல்ல சொன்னார்கள் அதை மறுத்தார்கள் சொல்ல மறுத்தார்கள் அங்குதான் நபிக்கும் அந்த மக்களுக்கும் இடையிலே போராட்டம் துவங்கியது இருபத்தி மூன்று ஆண்டு கால வாழ்க்கையிலே மிகப்பெரிய போராட்டங்களை சந்தித்தார்கள் முப்பதுக்கும் மேற்பட்ட போர்க்களங்களை சந்தித்தார்கள் பதிமூன்றாண்டு கால மக்கத்து வாழ்க்கையிலே அவர்கள் சந்திக்காத துயரங்கள் இல்லை உற்றார் உறவினர்கள் எல்லோருமே அவர்களை எதிர்த்தார்கள் அடித்தார்கள் உதைத்தார்கள் வரலாறு ஏன் இப்படிப்பட்ட கொடுமைகளை கொடுத்தார்கள் ஏன் இந்த களிமாவை சொல்ல மறுத்தார்கள் அதைத்தான் நாம் புரிய வேண்டும் அதை புரிவதில் தான் எல்லாமே அடங்கி கிடக்கிறது அதை சொல்வதில் சாதாரண வாயளவில் சொல்லுங்கள் என்று சொன்னால் அந்த குறைஷிகள் ஒரு தடவை இல்லை ஆயிரம் தடவை வேண்டுமானாலும் சொல்லியிருப்பார்கள் ஏன் அவர்கள் சொல்ல மறுத்தார்கள் இதைத்தான் நாம் புரிய வேண்டும் அவர்கள் இந்த கலிமாவை சொல்லுங்கள் என்று அந்த மக்களிடத்தில் சொன்ன பொழுது அந்த மக்கள் கேட்ட கே அந்த மக்கள் நபியை பார்த்து சொன்ன அந்த கேள்வியை அல்லாஹ் குரான்லே சொல்லி காமிக்கிறான் இன்ன உஜாப் அந்த தோரணை அவர்கள் கேட்ட கேள்வி அவர்கள் சொன்ன தோரணை அதற்கு அல்லாஹ் இதை சொல்லி காட்டுகின்ற அந்த விதம் இதை நாம் படித்து பார்க்க வேண்டும் அந்த மக்கள் என்ன சொன்னார்கள் இலாஹன் இந்த கலிமாவை சொல்வதன் மூலம் நாங்கள் இவ்வளவு காலமும் நாளுக்கு ஒரு கடவுளென வணங்கி வருகின்ற அத்தனை கடவுள்களையும் சேர்த்து ஒரே கடவுள் என இந்த முகம் சொல்ல வருகிறாரா உஜாப் இது மிகப்பெரிய ஒரு இருக்கிறது கடவுளர்களும் எப்படி ஒரே கடவுளாக ஆக முடியும் புரிந்தார்கள் இந்த லாயிலாக இல்லல்லா இந்த கலிமா ஏக இறைவன் ஒருவனை மட்டுமே வணங்க வேண்டும் என்று இதை அறிவுறுத்துகிறது என்ற இந்த உண்மையை அந்த மக்கத்து காவிர்கள் புரிந்த காரணத்தினால்தான் தான் நபிகலா சொல்லி செல்லம் அவர்களை எதிர்த்தார்கள் இந்த கலிமாவை சொல்ல மறுத்தார்கள் ஏன் அவர்கள் அல்லாஹுவை நம்பவில்லையா அந்த மக்கத்து காவிர்கள் அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் என்று நம்பினார்களா இல்லையா இதை புரிய வேண்டும் நம் சமூகம் புரியாமல் இருக்கிறது அதனால்தான் இந்த தௌஹீனுடைய ஹக்கை கத்து தௌஹீதை சரியாக விளங்காத சமுதாயமாக நமது நாடுகளிலே வாழுகின்ற மக்களிலே பெருவாரியானவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் இங்கே கலிமாவை சொல்வதல்ல நோக்கம் கலிமாவை புரிவதுதான் நோக்கம் அல்லா என்று வாயிலை மொழிவதல்ல நோக்கம் அல்லாஹ் எப்படிப்பட்டவன் என்பதை புரிவதுதான் நோக்கம் மா ஹக்க அல்லாஹுவை மதிக்க வேண்டிய விதத்திலே மதிக்க வேண்டும் இன்றைக்கு நம் சமூகம் தமிழ் பேசுகின்ற மக்கள் தமிழகத்திலானாலும் இலங்கையினானாலும் மற்ற பகுதியிலானாலும் அல்லாஹுவை புரிய வேண்டிய விதத்தில் புரியாமல் இருக்கிறார்கள் நிறைய மக்கள் எப்படி அன்றைக்கு மக்கத்து அல்லா என்று வாயளவில் நிறைய மொழிந்து அல்லாஹுவை அவர்களை அழைத்து பிரார்த்தித்துக் கொண்டு அல்லாவை புரிய புரியாமல் புரியாவுக்குரிய உரிமையிலே கை வைத்தார்களோ அதே போன்ற நிலைதான் இன்றைய சமூகமும் அல்லாஹ்வுடைய உரிமையிலே கை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அல்லாவுடைய உரிமை என்றால் என்னவென்று தெரிகிறதா அல்லாவுக்குரிய உரிமை என்ன அல்லாவுக்குரிய உரிமை என்ன அதைத்தான் நாம் தெரிய வேண்டும் நிறைய தெரியாமல் இருக்கிறார்கள் அடிப்படையே தகர்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது இந்த அளவிற்கு அதிகமான பிரச்சாரங்கள் ஏகத்துவத்தை பற்றி தௌஹி தௌஹித் என்று முழங்கிக் கொண்டிரே இருந்தும் கூட இன்றைக்கும் பெரிய பெருவாரியான மக்கள் இந்த களிமத்து தௌஹீதனுடைய யதார்த்த பொருளை புரியாமலே இருக்கிறார்கள் எப்படி அந்த மக்கத்து காவிர்கள் புரியாமல் இருந்தார்களோ அதே போன்று அன்றைக்கு அந்த மக்கள் அல்லாஹுவை அழைக்காமல் இருக்கவில்லை அல்லாஹை நம்பாமல் இருக்கவில்லை எல்லாமே நம்பினார்கள் வானத்தை படைத்தது அல்லாஹ் பூமியை படைத்தது அல்லாஹ் உயிர் கொடுப்பது அல்லாஹ் உயிர் எடுப்பது அல்லாஹ் மழையை பெய்விப்பது அல்லாஹ் எல்லாம் அல்லாஹ் என்றுதான் சொன்னார்கள் நீண்ட நடிக வசனங்களிலே அல்லாஹ் குரானில் அதை சொல்லி காமிக்கிறார் எல்லாம் அல்லாஹ் என்கிறீர்கள் அப்படியானால் ஏன் அந்த அல்லாஹுக்கு இணை வைக்கிறீர்கள் லா லா இல்லலா என்று சொல்ல ஏன் மறுக்கிறீர்கள் இந்த அவர்களிடத்தில் கேட்டபொழுது அவர்கள் சொல்லிய பதில் என்ன மா நான் அபுதுகும் இல்லாய்யோ கதிறி போனா ஐலவா இசுல்ஃபா இவர்கள் எங்களை அல்லாஹ் பக்கம் கொஞ்சம் நெருக்கி வைக்கிறார்கள் அவ்வளவுதான் இந்த சிலைகளை நாங்கள் கடவுளாக வணங்குகிறோம் என்றால் அது கடவுளென நினைத்து வணங்கவில்லை அவர்களெல்லாம் மகான்கள் நல்லோர்கள் இவர்கள் எங்களுக்காக வேண்டி அல்லாவிடத்திலே பரிந்து பேசுவார்கள் செய்வார்கள் என்பதற்காகத்தான் நாங்கள் அவர்களை வணங்குகிறோம் அல்லாவிடத்திலே எங்களை எங்களுக்காக வேண்டி பரிந்துரை செய்யக்கூடியவர்கள் என்பதற்காகத்தான் அவர்களிடத்தில் நாங்கள் கேட்கிறோம் என்றுதான் மக்கத்து காவிர்கள் சொன்னார்கள் இதே போன்றுதான் இன்றைக்கு தமிழகத்திலே வாழ்கின்ற மக்களும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் சமாதிகளிலே மண்டியிட்டு கடக்கக்கூடியவர்கள் மகான்கள் என்ற பெயரிலே அழைத்து பிரார்த்தித்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் எடுக்கக்கூடியவர்கள் சமாதிகளுக்கு எல்லா விதமான சடங்குகளும் மாலை மரியாதை போர்வை போட்டு இன்றைக்கும் அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த நாட்களிலே விமர்ச்சியாக தமிழகம் எங்கும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தமிழகத்தின் தென்கோடி முறை கன்னியாகுமரியிலிருந்து இருந்து வடக்கே சென்னை வரை உள்ள அத்தனை மக்களும் நீங்கள் இங்கே இருக்கிறீர்கள் நாடு விட்டு நாடு வந்திருக்கிறீர்கள் நமது நாட்டிலே நடக்கின்ற மாபெரும் கொடுமைகள் அல்லாஹுக்கு எதிராக மேற்கொள்ளப்படுகின்ற அனாச்சாரங்கள் அல்லாவுடைய உரிமையிலே கை வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது அந்த உரிமை என்ன அதை நாம் தெரிய வேண்டும் அந்த உரிமை யா அல்லாஹ் உனக்குரிய உரிமையை உனக்குத்தான் தருவோம் வேற யாருக்கும் கொடுக்க மாட்டோம் என்பதுதான் களிமனுடைய பொருள் என்ன அர்த்தம் லாயிலாக இல்லல்லா பொருள் என்ன அதை விளங்குவதில் தான் அத்தனை தத்துவமும் அடங்கி கிடக்கிறது அதை விளங்குவதில் தான் இந்த சமூகம் கொண்டிருக்கிறது அதை விளங்குவதில் தான் மார்க்க அறிஞர்கள் தவறிழைக்கிறார்கள் சரியான முறையிலே இந்த மக்களுக்கு நீண்ட நெடிய காரணமாக இந்த களிமத்து அகப்பொருளை சொல்லாத காரணத்தினால் இன்று வரை சமுதாயத்தில் உள்ள பெருவாரியான ஆண்களும் பெண்களும் சமாதிகளிலே மண்டியிட்டு கிடக்கிறார்கள் என்ன சொல்லி வருகிறோம் அர்த்தம் புரிந்து ஏற்றுக்கொண்டோமா அல்லது அர்த்தம் புரியாமலேயே அரபி அரபி அரபியிலே இருக்கின்ற வாசகத்தை அப்படி சொல்லிக்கொண்டே போகின்றோமா சரியாக இந்த கலிமானுடைய அர்த்தத்தை புரிந்திருப்பார்களானால் நிச்சயம் அல்லாஹுக்குரிய உரிமையான வணக்க வழிபாட்டை வேற யாருக்குமே செய்ய மாட்டார்கள் நாம் என்ன சொன்னோம் என்பதை புரியாமலே இருக்கிறார்கள் வணக்கத்துக்கு உரியவன் வணக்கத்திற்கு உரிமைப்பட்டவன் அல்லாஹ் ஒருவனை தவிர வேற யாரும் இல்லை சகோதரர்களை இந்த களிமாவனுடைய பொருளை புரிந்து கொள்ளுங்கள் வணக்கத்துக்கு உரிமைப்பட்டவன் நம்ம எல்லாம் படைத்த ஏக நாயனாகிய அல்லா ஒருவினை தவிர வேற எதற்கும் கிடையாது உரிமை வானத்துக்கும் கிடையாது பூமிக்கும் கிடையாது கடலுக்கும் கிடையாது மண்ணுக்கும் கிடையாது மனிதனுக்கும் கிடையாது சிலைக்கும் கிடையாது மகானுக்கும் கிடையாது நபிக்கும் கிடையாது மலக்கு கிடையாது யார் அதில் உரிமை கொண்டாட முடியாது இதை உணர்த்த வேண்டும் உணர்த்த வேண்டிய கடமை இறுதி மூச்சுவரை இறுதி மூச்சுவரை இந்த உண்மையை உணர்ந்து அதிலே இருந்தால்தான் இறுதி மூச்சு நம் உடலை விட்டு பிரிகின்ற பொழுது அந்த கலிமாவை சொல்ல முடியும் இந்த கலிமாவை சொல்கிறேன் லாயிலா இல்லல்லா தானே அது நான் சொல்லிக்கிடுவேன் மணப்பால் குடித்துக் கொண்டிருக்கிறார்கள் நிறைய பேர்கள் நபிகள் நிறைய லாயின் சொல்லலாலே தெல்லம் அவர்கள் சொல்லிவிட்டார்கள் மன்கான ஆகுரு கலாமிகி லாயிலாக இல்லல்லா தஹலல் ஜென்னா யாருடைய கடைசி வார்த்தை லாயிலாக இல்லல்லா இருக்கிறதோ அவன் சொர்க்கத்துக்கு நுழைந்து விடுவான் என்ன பொருள் இந்த ஏகத்துவத்தை விளங்குகின்ற அதே நேரத்திலே அன்பாத சகோதரர்களை ஏகத்துவ கலிமானுடைய முக்கியத்துவத்தையும் ஏகத்துவ கொள்கையும் புரிகின்ற அதே நேரத்திலே அதனுடைய எதிர்மறையிலே இருக்கின்றதையும் புரியாவிட்டால் கலிமானுடைய அகப்பொருளை புரிய முடியாது ஏகத்துவத்தின் எதிர்மறையிலே இருப்பதென்ன ஏகத்துவத்தின் எதிர்மறையிலே இருப்பதென்ன தௌஹீதின் எதிர்புற ஆப்போசிட் என்ன அதை தெரிய வேண்டும் ஒரு பொருளுடைய யதார்த்தத்தை புரிய வேண்டுமானால் அந்த பொருளுக்கு எதிரில் இருக்கின்ற விஷயத்தை புரிந்தால் தான் அந்த பொருளுடைய வழங்க முடியும் என்று சொல்வார்கள் தெரிய வேண்டுமானால் அதற்கு எதிரே இருக்கின்ற சிறுக்கை தெரிய வேண்டும் ஓரிரை கொலியை தெரிய வேண்டுமானால் பலதெய்வ வழிபாட்டுடைய கோளாறை தெரிய வேண்டும் இணை வைத்தலை தெரிய வேண்டும் அன்புச்சோர்களை ஒரு மூமினுடைய இறுதி மூச்சு அவன் உயிர் இந்த உலகத்தில் பிரிகின்ற பொழுது அல்லாஹும் மீது முழுக்க முழுக்க நம்பிக்கை வைத்த நிலையிலே எப்படி இந்த மார்க்கத்திலே பிரவேசிக்கின்ற பொழுது இந்த ஏகத்துவ களிமாவை சொல்லி நுழைந்தாரோ அதே மாதிரி அவனுடைய உடலில் இருந்து உயிர் பிரிகின்ற நேரத்தில் இந்த களிமாவை அவன் சொல்வதற்கு அவன் நா எழ வேண்டும் அவன் நாவு எழ வேண்டும் எல்லோருடைய நாவும் எழும்பு விடாது இந்த கலிமாவை புரியாமல் இருந்தவர்களுடைய நாவு சொல்ல முடியாது சொல்ல வராது காலமெல்லாம் இறைவனுக்கு இணை வைத்துக்கொண்டு கொண்டு சமாதி என்றும் கபர் என்றும் மகன் என்றும் அலைந்து கொண்டு கடைசி நேரத்திலே உயிர் பிரிகின்ற பொழுது நான் கலிமாவை சொல்லிவிடுவேன் என்று ஒருவன் மனப்பால் குடிப்பானால் அவனுக்கு வராது நிறைய ஆதாரங்கள் இருக்கின்றன ஒருவனுக்கு சொர்க்கத்து நரகத்துக்கும் சொர்க்கத்துக்கும் இடையிலே ஒரு ஜான் தான் இருக்கிறது என்ற நேரத்தில் அல்லாஹ் அவனுக்கு அருள் புரிந்து அவன் ஏகத்துவ கொள்கையை நம்பி அவன் சொர்க்கவாதியாக மாறுற மாறி விடுகிறான் என்ற நம்ப சொல்கிறார்கள் அதே போன்றுதான் சொர்க்கவாதி அவனுக்கும் சொர்க்கத்துக்கும் இடையிலே ஒரு ஜான்தான் இருக்கும் நிலையிலே அவன் அல்லாவிற்கு இறைவைக்கின்ற காரியத்தை விடுகின்ற பொழுது அவன் நரகவாதியாக மாறிவிடுகிறான் அதனால் சிறுக்கண்டால் என்ன என்பதை நீங்கள் தெரிந்தால்தான் முடியும் களிமானுடைய புரிய முடியும் சொர்க்கம் வேண்டும் என்று நாம் ஆசைப்படுகிறோம் நம்முடைய இது மூச்சாறுதான் ஒரு மூமினுடைய இறுதி லட்சியம் சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்பதுதான் அவன் உயிர் பிரிகின்ற பொழுது நான் என்னுடைய உயிர் பிரிகின்ற பொழுது நான் ஒரு ஏகத்துவ கொள்கைவாதியாக நான் பிரிய வேண்டும் நான் ஒரு பெரிய டெக்னிஸ்டாக பிரிய வேண்டும் என்று யாரும் ஆசைப்பட மாட்டான் நான் ஒரு பெரிய மருத்துவனாக பிரிய வேண்டும் என்று ஆசைப்பட மாட்டான் நான் ஒரு பெரிய செல்வத்துக்கு அதிபதியாக ஒரு நாட்டுடைய தலைவராக ஒரு அரசியல்வாதியாக ஒரு பிரபலமான மனிதனாக இந்த உலகத்தில் பிரிய வேண்டும் என்பது ஒரு மூமினுடைய ஆசையாக இருக்கவே முடியாது நீ என்ன வேண்டுமானாலும் இருந்து போ அது உனக்குரியது ஆனால் மரணத்துக்கு பின்னால் உள்ள அந்த வாழ்க்கையிலே நீ வெற்றி பெற வேண்டுமானால் நீ இந்த களிமாவை முழிந்த நிலையிலே உன்னுடைய உயிர் பிரிந்தால் மட்டுமே நாளை நீ சொர்க்கத்தை அடைய முடியும் அதாவது ஏகத்துவ கொள்கையிலே உறுதியாக இருக்கின்ற நிலையிலே அல்லாவிற்கு இணை கற்பிக்காத நிலையிலே உன்னுடைய உயிர் பிரிய வேண்டும் இல்லாவிட்டால் அல்லாவிற்கு இணை வைத்த நிலையில் உன் உயிர் பிரியுமானால் நீ சொர்க்கம் செல்வது ஹராம் சொர்க்கம் செல்வதை அல்லாஹ் உன் மீது ஹராமாக்கி விடுகிறான் பில்லாகி ஜன்ன யார் அல்லாவிற்கு இணை கற்பித்த நிலையிலே அவர் இறந்து விடுவானானால் அவனுடைய உயிர் பிரிந்து விடுவானால்

கலிமாவை சொல்லுகிறான் சிறுக்கும் செய்கிறான் கலிமாவை சொல்லுகிறான் சிறுக்கான காரியத்தில் ஈடுபடுகிறான் அந்த என்ன என்ன பிரோஜனை கிடைக்க போறது கலிமாவனால் கலிமாவன் சொல்லி என்ன பயன் அல்லாஹ் என்ன சொல்லுகிறான் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கின்ற இந்த பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான் சாவுகின்ற பொழுது இணை வைத்த நிலையிலேயே ஒருவன் சாவானானால் மறிப்பானானால் இறக்கின்ற நேரத்திலே சமாதியின் மீது நம்பிக்கை வைத்து இறக்கின்ற நேரத்திலே தாயத்து தகுதி மீது நம்பிக்கை வைத்த நிலையிலே மறிப்பானால் இறக்கின்ற நேரத்திலே மகான் மீது அவுலியாக்கள் மீது நம்பிக்கை கொண்டு அவர் காப்பாற்றுவார் என்ற நம்பிக்கையிலே அவனுடைய உயிர் பிரியுமானால் அல்லாவனை மர்மையிலே மன்னிக்கவே மாட்டான் மன்னிக்கவே மாட்டான் இணை வைத்தலுக்கு மன்னிப்பே கிடையாது மருமையிலே அதே நேரத்தில் இந்த இணை வைப்பு அல்லாத அல்லாவுக்கு இணை வைக்கின்ற மாபாதக செயலை அல்லாத மற்ற பாவங்கள் எதையாவது அவன் செய்துவிட்டால் கூட அதற்காக அவன் பாவ் மன்னிப்பு கோராத நிலையிலே அவன் இறந்து விடுவானால் அல்லாஹ் நாடினால் அவன் மன்னிக்க முடியும் நாடினால் தண்டிப்பான் ஆனால் இணை வைத்த நிலையிலே மறிக்கக்கூடியவனுக்கு மன்னிப்பே கிடையாது என்று சொல்கிறான் அப்படிப்பட்ட மாபெரும் கொடியம் அதாவது களிமாவை களிமாவில் உள்ளே கலிமாவை சொன்னவனுக்கு உள்ளே ஊடுருவுகின்ற ஒரு கேன்சர் இந்த சிறுக் இந்த கலி கேன்சர் என்ற இந்த சிறுக் இணை வைத்தல் அவனுடைய கலிமாவை அரித்து கொண்டே இருக்கிறது கடைசில ஒன்றுமில்லாமல் ஆக்கி விடுகிறது நரகத்துக்கு கொண்டு போய் சேர்த்து விடுகிறது அதனால்தான் என்றுமே லட்சியத்தோடு நாம் வாழ வேண்டும் நான் இறுதி மூச்சிலை நான் இந்த உலகத்திலே பிரிகின்ற பொழுது இந்த உலகத்தை விட்டு நான் போகின்ற பொழுது என் உடலிலிருந்து உயிர் கைப்பற்றுகின்ற பொழுது யா என்னை நீ முஸ்லிமாக மரணிக்க செய்ய வேண்டும் ஒரு ஏகத்துவ கொள்கைவாதியாக ஷிருக்கிலிருந்து விடுபட்ட நிலையிலே என்னுடைய உயிர் பிரிய வேண்டும் என்பதுதான் ஒவ்வொரு மூவினுடைய லட்சியமாக இருக்க வேண்டும் இதைத்தான் நபிமார்கள் லட்சியமாக கொண்டிருந்தார்கள் அந்த நபிமார்கள் அல்லாஹிடத்திலே பிரார்த்தித்தார்கள் ஒவ்வொரு நபியும் பிரார்த்தித்தார்கள் தவஃப்பனி முஸ்லிமா தவஃப்பனி முஸ்லிமன் வா அல் ஹக்னி பிஸ்வாலிஹீன் என்னை நீ முஸ்லிமாக மன்னிக்கச் செய்வாயாக நாளை மறுமையிலே சுவாலஹீன் நல்லொருகளுடைய கூட்டத்தில் என்னை நீ எழுப்புவாயாக நான் முஸ்லிமாக மன்னிக்க வேண்டும் அதாவது ஒரு ஏகத்துவ கொள்கை ஏகத்துவ கொள்கை நம்பிய நிலையிலே தௌஹீது கொள்கையிலே உறுதியான நிலையிலே நான் இந்த உலகத்தை விட்டு பிரிய வேண்டும் அல்லாவும் அப்பத்தான் சொல்றான் அல்லாஹ் என்ன சொல்லுகிறான் ஒலா தமு துண்ண இல்லாவோ அந்தும் முஸ்லிமோன் ஒலா தமு துண்ண இல்லாவோ அந்தும் முஸ்லிமோன் நீங்கள் முஸ்லிம்களை முஸ்லிம்களாகவே அல்லாமல் நீங்கள் மறிக்கக்கூடாது நீங்கள் மறிக்கின்ற பொழுது முஸ்லிமாக மறிக்க வேண்டும் அதாவது அல்லாஹும் மீது மட்டும் நம்பிக்கை வைத்த நிலையிலே மறிக்க வேண்டும் அல்லாஹை மட்டுமே இறைவராக அல்லாவுக்கு மட்டும் கொடுக்க வேண்டிய அந்த அபாதத்தை வணக்க வழிபாடுகளை அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே கொடுத்த ஒரு தூய்மையான ஏகத்துவ கொள்கைவாதியாக நீன் இந்த உலகத்தை விட்டு பிரிய வேண்டும் உன்னுடைய உயிர் பிரிய வேண்டும் ஒரு ஏகத்துவ கொள்கை நிலைநாட்டிய நிலையிலே ஒழிந்த நிலையிலே உன்னுடைய உயிர் பிரிய வேண்டும் என்பதுதான் இந்த வசனத்தின் மூலமாக அல்லாஹ் அல்லா முஸ்லிமூன் இந்த லட்சியத்தை உயிர் மூச்சாக கொண்டு செயல்பட்டவர்கள் தான் உத்தம நபிமார்கள் அந்த நபிமார்களுடைய தந்தை என்று வர்ணிக்கப்படுகின்ற நபி இப்ராஹிம் சலாத்து வசலாம் அவருடைய வாழ்க்கை கொஞ்சம் புரட்டி பாருங்கள் தன்னுடைய வாழ்க்கையே அர்ப்பணித்த தியாகி தியாகத்தின் தந்தை மூச்சு மூச்சுவரை இந்த ஏகத்துவ கொள்கைக்காக வேண்டி பாடுபட்டார்கள் இந்த ஏகத்துவ கொள்கையை நிலைநாட்டுவதற்காக வேண்டி அவர்கள் பட்ட துன்பங்கள் துயரங்கள் எண்ணில் அடங்காதது நிறைய படித்திருக்கிறோம் அதே போன்றுதான் அவருடைய பாரம்பரியத்திலே அவருடைய அடிச்சுவட்டை பின்பற்றி வந்த இறுதி நபி முகமது சல்லா அலி சொல்லாம் அவர்கள் தங்களுடைய இறுதி மூச்சு வரை இந்த ஏகத்துவ கொள்கைக்காக வேண்டியே பாடுபட்டார்கள் அவர்களுடைய இலக்கு இதுவாகத்தான் இருந்தது ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்பதோ அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதோ அல்லது தமக்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய பட்டாளங்கள் திரள வேண்டும் என்பதோ அவருடைய நோக்கம் இல்லை இந்த மக்கள் எல்லாம் திரிந்துவிட மாட்டார்களா இந்த மக்கள் அல்லாஹுவை புரிந்துவிட மாட்டார்களா அல்லாஹ்வுடைய மக்களாக ஆகிவிட மாட்டார்களா என்ற துயரங்களை சந்தித்து இந்த மார்க்கத்தை நிலைநாட்டி விட்டு சென்றார்கள் அவருடைய பாரம்பரியத்திலே உருவாகிய சத்திய சகாபாக்கள் நபித்தோழர்கள் தங்களுடைய உடல் பொருள் ஆவி அத்தனைமை அர்ப்பணித்து தியாகம் செய்தார்கள் இறுதி வரை எதற்காக இந்த ஏகத்துவ கொள்கையை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக உயிரை உயிரை துச்சமாக துச்சமாக மதித்தார்கள் மதித்தார்கள் அந்த வரலாறுகள் ஏராளம் ஏராளம் இருக்கின்றன ஒரு நபித்தோடருடைய வரலாற்றை உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்லிக் காமிக்கின்றேன் அவர்கள் அல்லாவுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட காரணத்திற்காக வேண்டி தூக்கு மேடையிலே ஏற்றி வைக்கிறார்கள் இஸ்லாத்தின் எதிரிகள் சிலை வழிபாட்டுக்காரர்கள் ஏற்றி வைத்துக் கொண்டு கேட்கிறார்கள் உனக்கு உயிர் வேண்டுமா உன் மார்க்க வேண்டுமா உனக்கு உயிர் வேண்டுமா முகமது மீது உடைய நம்பிக்கை வேண்டுமா உன்னை நாங்கள் விடுதலை செய்கிறோம் உன்னுடைய நம்பிக்கை நீ விட்டுவிடுல்லா முகமது ரசூல்லா என்னை இந்த கலிமாவின் நம்பிக்கையை நீ விட்டுவிடு உன்னுடைய உயிருக்கு நாங்கள் உத்தரவாதம் தருகிறோம் அந்த நேரத்திலும் கூட இறுதி கட்டத்திலும் கூட அவர்கள் உணர்வுபூர்வமாக தன்னுடைய அந்த ஈமானும் உறுதியை ஒரு கவியின் மூலமாக வெளிப்படுத்துகிறார்கள் லெஸ்து உபாலி ஹீன உக் தலு முஸ்லீம் அலா அய் இ ஜம்பின் கான ஃபில்லாயி மஸ்ராஹி உதாலி கபீதா தில் இலாஹி இ யஷா யுபாரி குஃபி அவு லாஹி லி அமு அந்த பாடுகிறார் கவியிலே பாடுகிறார் என்ன சொல்லுகிறார் லெஸ்து உபாலி ஹீன நான் நான் ஒரு ஒரு ஏகத்துவ கொள்கைவாதி என்ற காரணத்திற்காக வேண்டி நான் கொல்லப்படுவேன் ஆனால் அதை பற்றி நான் கவலைப்பட போவதே இல்லை அந்த இறைவன் அல்லாஹ் அவன் நாடுவானால் என்னை நீங்கள் துண்டு துண்டாக நீங்கள் பீஸ் பீஸாக வெட்டினாலும் ஒவ்வொரு துண்டிலும் அந்த இறைவன் அருள் புரிவான் பறக்கத்து செய்வான் அதனால் என்னுடைய ஈமானை நான் விடப்போவதில்லை இறுதி மூச்சிலை சொன்னவர்கள் தமர்கள் அவருடைய பாரம்பரியத்திலே வந்த தியாகிகள் இந்த ஏகத்துவ கொள்கைக்காக வேண்டிய அரும்பாடுபட்ட அந்த தியாகிகளுடைய வரலாற்றை இங்கே உங்களுக்கு சுட்டி காண்பித்தார்கள் கலிமாவை விளக்குவதற்காகத்தான் பாடுபட்டார்கள் அத்தனை தியாகிகளும் நபிமார்களில் இருந்து நபித்தோழர்களில் இருந்து நபித்தோழர்களுக்கு பின்னால் வந்த இமாமுகளில் இருந்து அத்தனை பேர்களுமே அரும்பாடுபட்டது ஆட்சியை பிடிப்பதற்காக அல்ல அதிகாரத்தை தக்கவைப்பதற்காக அல்ல செல்வ செழிப்போடு வாழ வேண்டும் என்பதற்காக அல்ல மக்களுக்கெல்லாம் பொருளாதாரத்தை திரட்டுவதற்குண்டான வழியை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதற்காக அல்ல இந்த களிமாவின் பொருளை இந்த மக்கள் சரியாக புரிய வேண்டும் என்பதற்குத்தான் பாடுபட்டார்கள் இன்றைக்கு நிறைய மக்கள் புரியாமல் இருக்கிறார்கள் என் அருமை சகோதரிகளை தமிழகத்தின் பல பகுதிகளிலிருந்தும் இலங்கையிலிருந்தும் இங்கே கூடியிருக்கின்ற என் அருமை தாய்மார்களை கொஞ்சம் கவலையோடு சிந்தியுங்கள் அந்த உத்தம நபிமார்கள் உத்தம தியாகிகள் சத்திய சத்தியசகாபாக்கள் இந்த ஏகத்துவ கொள்கைக்காக போராடிய போராளிகள் அவர்களெல்லாம் தங்களுடைய உயிரை பறைய வைத்து இந்த ஏகத்துவ கொள்கை பாதுகாத்தார்கள் நாம் இந்த ஏகத்துவ கொள்கைக்காக என்ன செய்திருக்கிறோம் இன்றைய கால சூழ்நிலையிலே நமக்கு என்ன தேவை அவசர தேவை என்ன இந்த சமுதாயத்திற்கு இந்த சமுதாயத்துக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த மனித சமுதாயத்திற்கும் இன்றைக்கு தேவை ஏக இறைவனை அவர்கள் சரியாக புரிய வேண்டும் மனித சமூகம் இந்த மனித சமூகத்தை படைத்த அந்த ஏக இறைவனை புரியாமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள் பெருங்கொண்ட மனிதர்கள் அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது முதலில் நாம் புரிய வேண்டும் நமது குடும்பம் புரிய வேண்டும் நமது சந்ததிகள் புரிய வேண்டும் நமது மனைவி மக்கள் புரிய வேண்டும் அடுத்து நம் நம்ம உத்தார் உறவினர்கள் புரிய வேண்டும் நம்மோடு அண்டி வாழுகின்ற மாற்றார்கள் புரிய வேண்டும் அல்லா என்றால் யார் என்று புரியாமல் இருக்கிறது இந்த கொள்கையினுடைய முக்கியத்துவம் என்ன என்பதை தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சமுதாயம் கோடாறு கோடி மக்கள் அவர்களுக்கு நாம் என்ன செய்ய போகின்றோம் அந்த மக்களுக்கு நாம் எப்படி புரிய போகின்றோம் அறியாமல் இருக்கின்ற அந்த மக்களுக்கு புரிய வைக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறதா இல்லையா பாருங்கள் அன்பு அவர்களை அந்த ஏகத்துவ கொள்கையை அறியாமல் இருக்கின்ற மக்களுக்கு அறிய வைப்பதற்கு நான் என்ன செய்திருக்கிறேன் என்று ஒவ்வொருவரும் தன்னைத்தானே கேளுங்கள் அல்லாவை பற்றி அறியாமல் இருக்கின்ற மக்களுக்கு அல்லாவை அறிமுகப்படுத்துவதற்கு என்னுடைய பங்களிப்பு என்ன சிந்தித்து பாருங்கள் அன்றைக்கு நபிமார்கள் அந்த சத்திய சாபாக்கள் தங்களுடைய உயிரை தியாகம் செய்து பணைய வைத்து இந்த மார்க்கத்தை மக்களுக்கு சொல்லாமல் இருந்திருந்தால் நாம் எல்லாம் இன்றைக்கு இந்த அரங்கிலே இருந்து அல்லாவுடைய மார்க்கத்தை அமைதியான முறையில் நாம் கேட்டுக்கொண்டிருக்க முடிந்திருக்குமா அவருடைய ரத்தம் அவருடைய தியாகம் அவருடைய அர்ப்பணிப்பு அதுதான் இன்றைக்கு நாம் இந்த சத்திய மார்க்கத்தை தெரிந்து கொண்டிருக்கிறோம் அன்பு சோறுகளை புரியாத காரணத்தினால் இந்த ஏகத்துவ கொள்கையினுடைய முக்கியத்துவத்தை புரியாமல் இருந்த காலத்தில் அந்த ஏகத்துவத்தின் எதிராக இருந்த சிறுக்கை விளங்காமல் இருந்த மக்கள் ஏறக்குறைய நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழகத்துடைய நிலையை கொஞ்சம் திரும்பி பாருங்கள் எப்படி இருந்தது இருண்ட காலம் தமிழ் பே தமிழகம் மட்டுமல்ல தமிழ் பேசுகின்ற மக்கள் அது இலங்கையில் இருந்தாலும் சரிதான் தமிழகத்தில் இருந்தாலும் சரிதான் ஒட்டுமொத்த தமிழ் சமூகமும் இருண்ட காலத்தில் இருந்தார்கள் ஏகத்துவம் என்றால் என்னவென்று தெரியாமல் இருந்தார்கள் என்றால் என்னவென்று புரியாமல் இருந்த காலம் உண்மையிலேயே நினைத்துப் பார்த்தாலே கவலையாக இருக்கிறது என்ற வார்த்தையே புதிதாக அவர்களுக்கு தெரிந்தது நாற்பது வருடங்களுக்கு முன்னால் தமிழ் மக்கள் மத்தியிலே இந்த வார்த்தையை சொல்லுகின்ற பொழுது என்ற இந்த வார்த்தையை சொல்லி அதற்கு விளக்கங்கள் கொடுக்க தோங்குகின்ற காலத்தில் அன்றைய மக்கள் இதை வியப்பாக பார்த்தார்கள் எப்படி அந்த மக்கத்து காவிர்கள் அவர்கள் லாயிலாக இல்லதா சொல்லுங்கள் என்று சொல்ல போது அதை ஆச்சரியமாக பார்த்தார்களோ அதே நிலையில் தான் தமிழகத்தில் உள்ள பெருவாரியான மக்கள் லாயிலாக இல்லதா சொல்லுங்கள் உங்களுடைய ஈமானை புதுப்பியுங்கள் உங்களுடைய ஈமானை புதுப்பியுங்கள் ஈமானிலே கோளாறு இருக்கிறது நீங்கள் சொல்லிய களிமாவிலே கோளாறு இருக்கிறது நீங்கள் சொல்லிய கலிமாவை சரியாக நீங்கள் புரியவில்லை அந்த கலிமாவை புரிந்திருப்பீர்களானால் சமாதி வழிபாட்டுக்கு நீங்கள் செல்ல மாட்டீர்கள் அந்த கலிமாவை சரியாக புரிந்திருப்பீர்களானால் நீங்கள் மகான்கள் என்ற பெயரிலே நாகூர் தரகாவிலும் தக்கலை பீரப்பா போன்ற அல்லாவுக்கு நெருக்கமான அவுரியாக்கள் என்று நினைத்துக் கொண்டு அவருடைய சமாதிகளிலே நீங்கள் மண்டியிட மாட்டீர்கள் புரியாமல் இருந்தார்கள் அன்பு சோர்களை இன்றைய பெருமாறியான மக்களுக்கு அல்லாஹ் கொடுத்தான் ஆனால் நிறைய மக்கள் இன்றும் மாதம் ஆஹிர் மாதம் இந்த மாதத்தில் தான் இந்த மாதத்துக்கு ரபியுல் ஆஹிர் என்று கூட சொல்ல மாட்டார்கள் தாய்மாரிடத்தில் கேட்டால் இந்த மாதம் என்ன மாதம் என்றால் அவர்கள் வைத்திருக்கின்ற பேர் கந்தூரி மாதம் தந்தூரி மாதம் அப்துல் காதில் இருக்கிறார்கள் வீடுகளெல்லாம் விளக்கேற்றி அந்த வீடுகளில் எல்லாம் பாடல்கள் தான் இன்றைக்கு உங்கள் பலர் பலருடைய வீடுகளிலும் இன்றும் ஓதப்படுகிறது தாய்மார்களே இன்றைய நாட்களில் பல வீடுகளிலே வீடுகளெல்லாம் கழுவி சுத்தம் செய்து இந்த கவிகள் ஓதப்படுகின்ற அரங்குகளை அலங்கரித்து மாலை மரியாதையோடு இந்த மூலது கிதாபுகளை வைப்பதற்கென்றே புதிய புதிய தளவாணிகள் அதை பாடுகின்றவர்களுக்கு கொடுப்பதற்கு விதவிதமான இனிப்பு பதார்த்தங்கள் இப்படியெல்லாம் செய்து பாடுகின்ற நிலை இன்றும் ஓய்ந்து விடவில்லை கன்னியாகுமரி மாவட்டத்தில் பல பகுதிகளில் இருக்கிறது தஞ்சை மாவட்டத்திலே இருக்கிறது நாகை போன்ற பகுதிகளிலே இருக்கிறது பாடுகிறார்கள் பக்தி பரவசத்தோடு பாடுகிறார்கள் ஒரு அப்துல் காதிர் ஜீரானி அவர்களை உயர்த்தி வை நிலையிலே வைத்திருக்கிறார்கள் கலிமா சொல்லோம் என்ற முஸ்லிம்கள் என்ன பாடுகிறார்கள் பக்தி பரவசத்தோடு பாடுவார்கள் யா செய்யதீ சனதி வரவழைத்து அவர்களை வைத்து இந்த பாடுகளை எல்லாம் பாடுகிறார்கள் இதை பாடிவிட்டால் அப்துல் காதி ஜெயிலானி ஓடோடி வந்து இவருக்கு என்னென்ன தேவைகள் எல்லாம் இருக்கிறதோ அத்தனை தேவை நிரவித்து விடுவார் என்பது நம்பிக்கை வியாபாரத்திலே பறக்கச் செய்வார் வர வேண்டும் என்றால் விசாவாயம் சொன்னால் அன்பு சோறுகளை சில ஊர்களிலே வெளிநாட்டில் போவது சிரமமாக இருந்தால் முயற்சி முயற்சி செய்து ஒன்னும் கிடைக்கல அவன் பாஸ்போர்ட்டை கொண்டு போய் யாரை மகான் என்று கருதி அப்பா என்று கருதுகிறானோ அவருடைய கபருடைய தலைமாட்டில் வச்சு பரகத்துக்கு வச்சு அதை எடுத்துக்கொண்டு வெளிநாடுகளுக்கு வரக்கூடியவர்களும் இன்றைக்கும் இருக்கிறார்கள் வெளிநாடுகளுக்கு புறப்பட்டு போகும்போது அப்பாட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கிவிட்டு தான் செல்கிறார்கள் இன்று நடக்கிறது வெளிநாட்டில் எல்லாம் ஊருக்குள்ள வரும்போது அப்பாட்ட போய் எல்லாம் செய்து சலான் சொல்லிட்டு அங்க பரகத்தை வாங்கிட்டு தான் ஊருக்குள்ள போகிறார்கள் இன்றும் நடக்கிறது நாகூர் தர்காவிலே என்ன நடக்கிறது நாகூர் தர்காவிலே முல்லா முடிந்து விட்டு அல்லாஹ் இருவையினால நமது ஜம்யத்து அகில் குரான் உல் ஹதீஸ் என்ற அமைப்பு துவங்கப்பட்ட பின்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல அதே ஏ சிறுக்கனுடைய கோட்டையான நாகூரில் சிறுக்கு ஒழிப்பு மாநாடு மாபெரும் மாநாட்டை அங்கே அரங்கேற்றினோம் நாகூரில் சிறுக்கனுடைய கோட்டை சிறுக்கை எதிர்த்து அல்லாவுக்கு இணைக்கின்ற மாபாதக செயலை எதிர்த்து குரல் கொடுத்தோம் இன்றைக்கு அல்லாவுடைய மகத்தானால் அந்த மாநாட்டு முடிந்த கையோடு அந்த நாகூரிலே பாதிக்கு மக்கள் இன்றைக்கு சிறுக்கில் இருந்து விடுபட்டு ஏகத்துவ கொள்கையை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள் ஒன்றுக்கு நான்கு மர்க்கசுகள் வந்துவிட்டது அதே நாகூரிலேயே சமாதியை வைத்து அரங்கேற்றுக் கொண்டிருந்த ஒரு பெரிய பள்ளியை அதை காப்பாற்றி அங்கே இருந்த கபர்களை எல்லாம் தரமட்டமாக்கி அல்லாவுடைய பள்ளி அல்லாவுக்கே சொந்தம் என்ற நிலையிலே ஆக்கப்பட்டிருக்கிறது நாகூர் காரங்களுக்கு தெரியும் இன்றைக்கும் அந்த நாகூரில் விடுபடவில்லை பெற்று விடவில்லை ஒழிந்து விடவில்லை அன்புச்சோரலை எச்சரிக்கை அளவிற்கு இந்த ஏகத்துவ கொள்கை ஒரு காலத்திலே வேகமாக வளர்ந்து கொண்டிருந்ததோ தமிழகத்திலே அந்த அளவிற்கு மக்கள் வீரியமாக செயல்பட்டு கொண்டிருந்தார்கள் ஆனால் இன்றைக்கு தவஹீத் என்ற பெயரில் தடம்புரண்டு சென்றார்களோ தௌஹீத் என்ற பெயரை வைத்துக் கொண்டே தவீதுக்கு எதிராக தடம்புரண்டு செல்லுகின்ற நிலை வந்ததோ அன்று முதல் இன்றைக்கு இந்த சிறுக்கை மீண்டும் உத்வேகத்தோடு செய்கின்ற அந்த ஒரு குழு இன்றைக்கு உருவாகிக் கொண்டிருக்கிறது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அன்பு சோர்களே நமக்கு தேவை நமக்கு தேவை ஏகத்துவ கொள்கைதான் செல்வமோ செழிப்போ பட்டமோ பதவியோ பங்களாவோ எஸ்டேட்டோ தொழில் நிறுவனங்களோ இது எதுவுமே நமக்கு கை போவதில்லை மர்மையிலே மறுமையிலே அல்லாவுடைய முன்னிலையிலே நாம் கொண்டு வந்து நிறுத்தப்படுகின்ற பாருங்கள் குரான் வசனங்கள் நாளை மறுமையிலே அல்லாவுடைய முன்னிலை மனிதன் கொண்டு வந்து நிறுத்தப்படுகின்ற நேரத்தில் இந்த பூமி அந்த பூமியில் உள்ள அத்தனை பாக்கியங்களும் அதே போன்று இன்னொரு பூமி அதில் உள்ள அத்தனை பாக்கியங்களும் ஒருவனுக்கு சொந்தமாக இருந்தாலும் அது எல்லாமே நான் தந்து விடுகிறேன் எனக்கு ஏற்பட்ட இந்த ஏகத்துவ கொள்கையை வழங்காமல் சிறுக்கிலே இருந்து வந்துவிட்ட என்னை காப்பாற்றுவதற்கு வழி உண்டா எல்லாம் தந்து விடுகிறேன் என்பதுதான் ஒரு மனிதனுடைய இயக்கமாக இருக்கும் சிந்தித்து பாருங்கள் பூமியும் அதில் உள்ள அத்தனை பாக்கியங்களும் ஒருவனுக்கு சொந்தமாக இருந்தாலும் அது இந்த ஏகத்துவ கொள்கைக்கு ஈடாகாது வாங்கி முடியாது முடிந்தது துனியாவில் எனவேத்தான் எச்சரிக்காக இருக்க வேண்டும் நாம் நம்முடைய கொள்கையை பாதுகாக்க வேண்டும் படிக்க வேண்டும் ஏகத்துவம் என்றால் என்ன என்றால் என்ன தௌஹீத் என்றால் என்ன அல்லாவுக்கு இணைத்தது என்றால் என்ன கலிவா என்றால் என்ன அதனுடைய பொருள் அல்ல வெறும் ஆயிரம் தடவை சொல்வான தாபிர கூட்டி லாய்லா இல்லா சொல்லுவான் சொல்வதல்ல நோக்கம் புரிய வேண்டும் புரிந்ததன் அடிப்படையிலே செயல்பட வேண்டும் வாழ்க்கையிலே இந்த கலிமா பிரதிபலிக்க வேண்டும் நம்முடைய எதிர்கால சந்ததிகள் எதிர்கால சந்ததிகளை உருவாக்குவதிலே எச்சரிக்கையாக இருங்கள் அடிப்படையிலே இருந்தே அந்த குழந்தைகளுக்கு களிமாவனுடைய அர்த்தத்தை முறையாக புரிய வையுங்கள் புரிய வைத்த அந்த சந்ததிகளை உருவாக்குங்கள் நமது சந்ததிகளை சீரழிப்பதற்கெண்டே இன்றைக்கு திட்டம் தீட்டுகிறார்கள் எதிரிகள் அதற்கு இரையாக்கி விடாதீர்கள் உங்களுடைய பிள்ளைகள் நாளை உங்களுக்காக வேண்டி அல்லாவிடத்திலே பிரார்த்திக்க வேண்டுமானால் அந்த குழந்தைகளை ஏகத்துவ கொள்கையிலே உறுதிமிக்க கொடுதையாக நீங்கள் அவர்களை ஆக்குங்கள் எங்கே இந்த ஏகத்துவ கொள்கை போதிக்கப்படுகிறதோ அங்கே நீங்கள் அந்த குழந்தைகளை சேருங்கள் அதே இங்கே பேசியவர்கள் சொன்னார்கள் இந்த ஏகத்துவவாதிகளுக்கு அடையாளம் என்று நமக்கென ஒரு அடையாளம் இருக்கிறது அடையாமல் அடையாளம் இல்லாமல் ஏகத்துவவாதியினுடைய அடையாளம் என்ன ஏகத்துவவாதியினுடைய அடையாளம் என்ன தலையில் லேபிள் விட்டுருக்குதா அவனுக்கு களத்தில் தொங்க அன்புச் அன்புச்சொர்களை நமது அடையாளத்தை நீங்கள் புரிய வேண்டும் ஏகத்துவாதியினுடைய அடையாளம் குரானும் சுன்னாவும் அவனுடைய வாழ்க்கையிலே பிரதிபலிக்கும் ஹோமயுத் அல்லாஹ் ஒரசூல உக்கது பாத ஃபௌத நலிமா யார் அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டற அவன் மகத்தான வெற்றியை பெற்று விடுகிறான் நபி அல்லா என் சொல்லல்லாலே செல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சென்னார்கள் தலத்து பிக்கும் அம்ரைடி மா இந்தமசத்தும் பிஹிமா லன் தலில்லு வதா நீங்கள் வலித இருக்க வேண்டுமானால் எதிர்காலத்திலே பல்வேறுபட்ட குழுக்கள் ஒரிஜினல் இருக்கிறது டூப்ளிகேட் இருக்கிறது எச்சரிக்கை இருக்கிறது இருக்கிறது டூப்ளிகேட் அதனால் இதை நீங்கள் பிரித்து பார்க்க வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கிறது அதான் இங்கே சொன்னார்கள் ஒரிஜினல் தௌஹீனுடைய அடையாளம் அந்த அடையாளத்தை நபிகளா செல்லத அலி அவர்கள் நமக்கு காட்டாமல் செல்லவில்லை சொல்லிவிட்டே சென்றிருக்கிறார்கள் ஒரு காலம் வரும் அந்த காலத்தில் நீங்கள் திக்கு தசை தெரியாமல் தத்தளிப்பீர்கள் எது தௌஹீ எது தூய எது கெட்ட எது சரி எது தவறு என்று நீங்கள் திகைக்கக்கூடிய காலம் வரும் திகைக்க வேண்டிய தேவையில்லை உங்களுக்கு ஒரு அடையாளத்தை நாங்கள் அறிமுகப்படுத்துகிறேன் நவீனம் சொன்னார்கள் ஒரு அடையாளத்தை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன் அந்த அடையாளத்தை வைத்து நீங்கள் யார் சரியான பள்ளியில் இருக்கிறார்கள் என்று கண்டுகொள்ளுங்கள் சொன்னார்கள் அடையாளம் உண்மையாரியினுடைய அடையாளம் குரான் சுன்னா குரான் சுன்னா குரான் என்ன சொல்கிறது குரானுக்கு விளக்கமாக சுன்னா என்ன சொல்கிறது அதை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டேரு அதைத்தான் நாம் சொல்கிறோம் அடையாளம் குரானும் தான் அடையாளம் இந்த அடையாளத்தை வைத்து நீங்கள் இனம் கொள்ளுங்கள் எனவே நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயலும் எந்த செயலாக இருந்தாலும் அது நம்பிக்கையாகட்டும் செயலாகட்டும் இதற்கு ஆதாரம் குரானில் இருக்கிறதா நபிகளா செல்லி தன்னுடைய வழிமுறையில் இருக்கிறதா என்பதை அளவுகளாக வைத்து தெரிய ஆரம்பித்து விடுவோம் ஆனால் நேரான வழி ரெண்டும் டார்ச் லைட் ரெண்டு விதமான டார்ச் லைட் நம்ம கையிலே இருக்கிறது அதை வைத்து நீங்கள் இனம் கண்டுகொள்ளலாம் எனவே அன்புக்குரிய சோழர்களை என் அருமை தாய்மார்களை நாம் இந்த உலகத்திலே விட்டு பிரிகின்ற பொழுது உண்மையான ஏகத்துவ கொள்கைவாதியாக லாயிலாக இல்லல்லா களிமாவை பொருள் தெரிந்து உணர்ந்து அதன்படி செயல்பட்டு அந்த களிமாவை மொழிந்த நிலையிலே இந்த உலகத்தை விட்டு நாம் பிரிய வேண்டுமானால் உலகத்திலே வாழுகின்ற நேரத்திலேயே அந்த களிமாவனுடைய அர்த்தத்தையும் பொருளையும் புரிந்து அதனுடைய யதார்த்தத்தை உணர்ந்து வாழ்ந்தால் மட்டுமே நம்முடைய லட்சியம் நிறைவேறும் நாளை மறுமையிலே சொர்க்கம் கிடைக்கும் எனவே அதற்காக நாம் பாடுபட வேண்டும் நாமும் புரிய வேண்டும் பிற மக்களுக்கும் புரிய வைக்க வேண்டும் அதுதான் நம்முடைய இறுதி லட்சியமாக இருக்க வேண்டும் நபியன் லாய் சொல்லதா சொன்னார்கள் ஒன் மூலம் ஒன் மூலம் இந்த ஏகத்துவத்தை தெரியாமல் இருக்கின்ற ஒருவருக்கு நேர்வழி கிடைக்குமானால் அதுதான் இந்த உலகத்துள்ள அத்தனை பாக்கியத்தை விட சிறந்தது என்றார்கள் எத்தனை பேர்களுக்கு நாம் இந்த நேர்வழியை சொல்லியிருக்கிறோம் எத்தனை பேர்களுக்கு இந்த நேர்வழி நாம் பெற்ற இந்த இன்பம் இந்த வையகம் பெற வேண்டும் அதில் தான் நமக்கு இன்பம் இருக்கிறது அந்த இன்பத்தை அடைவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும் அல்லாஹ் சுபஹானு சொல்வது மாதிரி ஒலா தமு துண்ண இல்லாவோ அந்த முஸ்லிமோன் நீங்கள் முஸ்லிம்களே ஆக அல்லாமல் மறிக்காதீர்கள் அல்லாஹ் சொல்கிறானே அவனுடைய கட்டளை கிணங்க நாம் எல்லோரும் மரண தருவாயிலை லாயிலாக இல்லல்லா என்ற இந்த தூய கலிமாவை பொருள் தெரிஞ்சு உணர்ந்து சொல்லி பிரிகின்ற மகத்தான பாக்கியத்தை வல்ல அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தருவானாக எந்த சூழ்நிலையிலும் கொள்கையிலே உறுதியோடு நிலைத்திருக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை வல்ல அல்லாஹ் நமக்கு தருவானாக நம்முடைய பாவங்களை மன்னிப்பானாக நம்முடைய குற்றங்களை நமக்கு போக்குவானாக இந்த மகத்தான இந்த மாநாட்டிலே இந்த பாகரிலே வாழுகின்ற நம்ம சகோதரர்கள் நம்ம தமிழ் தாவா பிரிவானாலும் சரிதான் நம்ம ஜம்யத் அஹுல் குரான்ல் ஹதீஸ் அதே பாய் தான் நம்ம உமர் உல் கத்தாப் மருகதி உமர் கத்தாப் தானே இபனு கத்தாப் இபுனுல் கத்தா மரகதி அந்த சகோதரர்கள் பங்கு டிஸ்கவரி இஸ்லாமில் உள்ள சகோதரர்கள் வந்திருக்கிறார்கள் எல்லா சகோதரர்களும் இன்னமல் மு மினூனா இன்னமல் மு மினூனா வாசிலு பைனாக வைக்கும் மூமின்கள் எல்லோரும் சகோதரர்கள் அவர்கள் மற்றியில் ஏற்படுகின்ற சிறு சிறு பிறக்கள் எல்லாம் தூர இறந்துவிட்டு நம்முடைய ஒரே லட்சியம் இந்த ஏகற்றலா இல்லாஹ இல்லவா இந்த களிமாவிலே கொண்டு சேருங்கள் வாய்த சிமு வி ஹபிலில்லாஹி ஜெமியான் வலாத்த ஃபர்ரா கு எல்லோரும் அல்லாஹ்வுடைய கைத்தே ஒன்றுபட்டு சேர்ந்து பற்றி இந்த மார்க்கம் வளர்ந்துவதற்கு பாடுபடுவதற்கு வல்ல அல்லா நம் எல்லோருக்கும் அருள் உருவானாக என வேண்டி விடைபெறுகிறேன் வா ஆஹ் தாஜில்லா அபுல்லமி வசலாம் அலைக்கம் வரமத்துல்லாஹி வரக்காத்தூ